ஹாய் வியூவர்ஸ், நிறைய பேருக்கு வீட்டில் ஒரு டாகை வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா யோசிப்பீங்க, வாங்கணுமா, வாங்கினா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருமா, மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆயிருமா, இந்த மாதிரி நிறைய யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டாகை வாங்கி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக 7 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் வாங்கும் போதே ஒரு சின்ன ப்ரீடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃப்ளாட்லனா இடம் கம்மியாக இருக்கும், ஒரு பெரிய ப்ரீடுக்குன்னா அதுக்காக 3 ஸ்பேஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு டாகுக்கு 3 ஸ்பேஸ் தேவை. ஒன்று, அவங்களுக்கு படுக்கிறதுக்கான ஒரு இடம், அதை நீங்கள் பெட்டு வாங்கி கூட கொடுக்கலாம், இல்லைனா ஃப்ளோரில் கூட ஒரு இடம் அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணியும் ஃபுட்டும் வைக்கிற இடம், அதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக இந்த இடத்துல தான் டெய்லி வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட டாகுக்கு புரியும் இது அவனுக்கான இடம், அவனோட ஃபுட்டு கொடுக்குற இடம் அப்படின்னு புரியும். ஸோ அந்த இடம் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறம் பீ பண்ணுறதுக்காக ஒரு இடமும் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த 3 இடமும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாட்டில் எல்லாம் ஒரு சின்ன ப்ரீடுக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு பெரிய ப்ரீடுக்குன்னா நிறைய இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சின்ன ஃப்ளாட்டில் அது எப்பவும் நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரீட் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ். எல்லா டாகுக்கும் எக்ஸசைஸ் ரொம்பவே தேவை, இல்லைனா ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். இப்போ நம்மளுக்கு அவ்வளோ டைம் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா அப்பவும் ஒரு சின்ன ப்ரீடு தான் நல்லது. ஏன்னா சின்ன ப்ரீடுக்கு இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிற இடமே போதுமானதாக இருக்கும். நிறையா டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கொடுத்தீங்கனாலே அவன் ஒரு அந்த டாய் எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல ஓடி ஓடி விளையாடிடுவான். இப்போ முத்துமணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எங்களோட மெயின் பெட்ரூம் அண்ட் ஃப்ரண்ட் ரூம் மட்டுமே அவனுக்கு போதும், டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டால் அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அது வந்து அவனுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவே ஒரு பெரிய ப்ரீடாக இருந்தால் கண்டிப்பாக அது முடியாது, டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போயே ஆகணும். இப்போ முத்துமணியை வந்து டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகலன்னா கூட பிரச்சனை இல்லை, எப்போவாச்சும் டைம் கிடைக்கும் போது கூட்டிகிட்டு போவோம், இல்லைனா உள்ளே விளையாடிப்பான். ஸோ இதுக்கும் நீங்கள் ஒரு குட்டி ப்ரீட் வாங்குறது தான் நல்லது. இல்லை நீங்கள் ஒரு பெரிய ப்ரீடு தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்குக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு மேல் டாக் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் டாக் நல்லது இல்லை அப்படின்னு எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் மேல் டாக் அப்படின்னா, இப்போது ப்ரீடிங் எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்பேஸ் தேவை. ப்ரெக்னென்சி டைமில் ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த பப்பீஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த டெலிவரிக்கான ஒரு இடம் இருக்கணும். அதே மாதிரி ஹீட் சைக்கிள் டைமில் எல்லாம் சின்ன ஒரு ஸ்மெல் கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் பெட்ரூம்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபீமேல் டாக்னால் அதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு உங்களால் ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா நீங்கள் மேல் டாகுக்கு தான் போகணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, வேக்சினேஷன். எல்லா டாகுக்கும் வேக்சினேஷன் இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் ஒரு வாக்குக்கு டெய்லி கூட்டிகிட்டு போகிற ஒரு டாகாக இருந்துச்சுன்னா, இல்லைனா நிறைய டாக்ஸ் வர இடத்துல கூட்டிகிட்டு போகிற டாகாக இருந்துச்சுன்னா, ஃப்ளாட்டில் வளர்க்குற டாகாக இருந்துச்சுன்னா வேக்சினேஷன் அண்ட் பூஸ்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அந்த ஃப்ளாட்லேயே நிறைய டாக்ஸ் கேட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட ஒரு வாக்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இந்த டாகோட எக்ஸ்க்ரீட்லேயே இருந்தாலும் உங்கள் டாகுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ வேக்சினேஷன் அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுச்சு டூடு போகிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அவங்கள உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. செகண்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக இதுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதோட ட்ரைனிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் போடலை அப்படின்னா, முத்துமணி ஆல்ரெடி ட்ரெயின்டான ஒரு டாக், ட்ரெயின்டான ஒரு டாகை வச்சு நான் வீடியோ போட்டு உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ ட்ரெயின்ட் ஆகாத டாகை ட்ரெயின் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் யூடியூப்லலாம் நிறையா இருக்கும். அதை பார்த்து உங்களோட டாகை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த இடத்துல தான் சுச்சு டூடு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக கட்டாயமாக சொல்லிக் கொடுங்க. அந்த ஒபீடியன்ஸை வந்து சின்ன வயசுலேயே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அவன் கேட்பான், இல்லைன்னா பெருசானதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது. அதுவும் ஒரு டீன் ஏஜ் இருக்குல்ல, ஒரு எப்போ சொல்லலாம், ஒரு 7 மந்த்ஸில் இருந்து ஒரு 1-1.5 இயர் வரைக்கும் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். ஸோ அந்த சின்ன வயசில் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பேசிக்கான ஒபீடியன்ஸ், சிட், ஸ்டாண்ட், ஸ்டே, அதுக்கப்புறம் லீவ் இட், இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் கற்றுக் கொடுங்க. இது கற்றுக் கொடுக்கலன்னா ஃப்ளாட்டில் ஒரு டாகை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒபீடியன்ஸ் ரொம்பவே அவசியம். ஏன்னா நம்மளுக்கும் அந்த டாகால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. எப்போ குலைக்கணும், எப்போ குலைக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட டாகுக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் கொரிடோரில் வந்தாலும் உடனே குலைக்க ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். இப்போ நான் முத்துமணியை பற்றி சொல்கிறேன். அவனுக்கு வந்து இங்கே மாப் போடுறதுக்காக ஒரு அக்கா காலையில் வருவாங்க. அவங்கக்கிட்ட
குலைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, டெய்லி மார்னிங் குலைச்சிக்கிட்டே இருப்பான் அந்த அக்காவை பார்த்து, அது அப்புறம் ஃப்ளாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். ஸோ அதனால சின்ன வயசுல அவனுக்கு தெரிஞ்சதுனால பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான், டோருக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அங்கே போய் மூக்கை இப்படியே வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க போன உடனே திருப்பி எங்ககிட்டே வந்துடுவான். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வராததுக்கு ரீசன் சின்ன வயசுல அப்படி ட்ரெயின் பண்ணி எடுத்ததுனால தான். ஸோ நீங்கள் உங்கள் டாகுக்கும் அது சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இங்கே தண்ணி கேன் போடுறதுக்கு ஒரு அண்ணா வருவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, ரெண்டு வாட்டி பார்க் பண்ணுவான். எதுக்கு அப்படின்னா, வாட்டர் வந்துடுச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு வாட்டி. அது நாங்கள் வந்து பண்ணாத அப்படின்னு சொன்னதும் இல்லை, அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலை இது வரைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. காரிடாரில் யார் வந்தாலும் குலைக்கிற ஒரு கேரக்டர் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷெட்டிங். நிறைய பேருக்கு டாகோட ஹேர் இந்த ஷெட் ஆகி நிறைய கீழெல்லாம் இருந்துச்சுனாலே பிடிக்காது. ஸோ அது ஒரு ஃப்ளாட்டுக்கும் பிரச்சனையாக இருக்கும், ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ப்ரீடு பார்த்து தான் வாங்கணும். சில ப்ரீடுக்கு வந்து ஷெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், சில ப்ரீடுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ரூமிங் ப்ராப்பராக பண்ணலனாலும் ஷெட்டிங் வரலாம். அதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ க்ரூமிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு ஷெட்டிங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.